தேவ பிள்ளைங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாதுங்க. எப்பவுமே தலை எப்படிதான் இருக்கணும், பக்கத்துல பார்த்து. அவங்க இந்த இது இருக்குல்ல, சிக்ஸா சிக் சின்ன, அந்த சின்ன தொட்டு அப்படி தூக்குங்க பார்க்கலாம். எவ்வளவு காலம் தான் இப்படி பூமாதேவியை பார்த்துட்டு இருக்க போற? ஒரு தேவ பிள்ளைனா அப்படி நிக்கணும், அப்படி கெத்தா, அப்படி கெத்தா. அங்க நீங்க அங்க பாருங்க, அந்த வயசுல சும்மா சின்ன புள்ள மாதிரி. அல்லேலூயா. தேவ பிள்ளைனா தைரியமா நிக்கணுங்க, தலை நிமிந்து நிக்கணுங்க, கோழ மாதிரி அழுதுகிட்டு இருக்க கூடாதுங்க. கோட்டையை பிடிக்க கூடியவர்கள் நாங்கள், ராஜ்யத்தை பிரசங்கிக்க கூடியவர்கள் நாங்கள், நாளைய தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நாங்கள். அப்ப எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க, எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. வருத்தப்பட்டுட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்கணுமோ பீதி அடைஞ்ச மூஞ்சோட கிடையவே கிடையாது. ஆண்டருடைய பிள்ளைங்க சும்மா நிமிந்து நிக்கணும். பல செய்திகள்லாம் வரலாம், துர்ச்செய்திகள் போன்ற பல செய்திகள்லாம் வரலாம். ஆனா 112 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தி வரும், துர்ச்செய்தி. ஆனா அவன் எப்படி இருக்கிறானா, வசனம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்பதினால், சொல்லுங்க, துர்ச்செய்தியை கேட்பதினால் பயப்படான் அவன் இருதயம். கர்த்தரை நம்பி கரங்களை தட்டி சொல்லு, திடமா இருக்கும், தைரியமா இருக்கும். காலேஜில் ஒரு ஒரு வாலிப பெண் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலேஜில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்திருக்கு, உடனே ஃபோன் எடுத்து பார்த்துருக்காங்க. மெசேஜ் சொல்லுது, நம்ம அப்பா செத்துட்டாரு, நம்ம அப்பா செத்துட்டாருன்னு மெசேஜ் வந்தோடனே தலை சுற்றி குருன்னு சுற்றி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சான். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் ஓடி வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு, என்ன 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 என்னடி 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 என்னாச்சு என்னாச்சு. மறுபடியும் மயக்கம் போட்டு வந்துருச்சான், மறுபடியும் தண்ணி தெளிச்சு, மறுபடியும் என்ன 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 ஆச்சு. அப்படியே கண்ணு திறந்த பக்கம் மறுபடியும் ஸ்வயின்னு விழுந்துருச்சான். அப்புறம் அவங்க ஃபோன் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, எடுத்து பார்த்தா அதே மாதிரி மெசேஜ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து படிக்கிறாங்க, நம்ம அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு. உடனே இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு, வீட்டுக்கு ஃபோன் பண்ணுதுங்க. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, ஆஹா வீட்டுக்கு ஃபோன் பண்ணல, அந்த மெசேஜ் வந்துச்சு, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, நம்ம அப்பா செத்துட்டாங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வேற யாரும் அப்பாவா, ஒரு நம்பரில் மிஸ்டேக் ஆகி இந்த இந்த பொண்ணுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்ல, துர்ச்செய்தி வந்ததுன்னா அது உனக்காக டைப் பண்ண மெசேஜ் கிடையாது, அது யாருக்கோ டைப் பண்ண மெசேஜ், தெரியாதனமா உனக்கு வந்துருச்சு. சொல்லுங்க, அது உனக்கு வந்த துர்ச்செய்தி அல்ல, அது உனக்காக டைப் பண்ணப்பட்ட செய்தி அல்ல, அது யாருக்கோ ஆயத்தமாக்கப்பட்ட செய்தி. அது தெரியாதனமா புசுக்கு புசுன்னு ஊங்கிட்ட வந்துருச்சு, அதனால வந்த துர்ச்செய்தினால புசுக்கு புசுக்குன்னு கீழே விழுந்துடாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது உனக்கு வந்த செய்தி அல்ல, துர்ச்செய்தின்னு வந்த உடனே நீ என்ன தெரியுமா சொல்லணும், அது எனக்கு இல்லை அவ்வளவுதான். என்ன சொல்லணும், அது டாக்டர் சொல்வார், அம்மா ஒன்னு என்ன சொல்லணும், ஏசப்பா அது எனக்கு கிடையாது, ஹல்லேலூயா அது எனக்கு. நிமிந்து உட்காந்து சொல்லுங்க, துர்ச்செய்தி எனக்கு கிடையாது, என்னை என் லைஃபையே அப்பா நற்செய்தியாய் மாற்றிவிட்டா. லைஃபே நல்ல செய்திங்க, அல்லேலூயா. அப்படி வருமே ஆனால் அது உனக்குரிய செய்தி கிடையாது, அது யாருக்கோ வந்த செய்தி, தவறாக உனக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த செய்தி உனக்கு பழிக்க போவது கிடையாது. இதை புரிந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துர்ச்செய்தி நான் கேட்டாலும் என் இருதயம் பயப்படாது. உனக்கு வந்த கஸ்டமர்லாம் அவன் பிஸ்னஸை விட்டு போய் அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு கூட அவங்க டைப் வச்சுக்கிட்டாங்க, துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் இருதயம் பயப்படாது. இந்த வருஷம் நீ எழுத போற எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃபே, செத்தனி. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் இருதயம் பயப்படாது. டாக்டர் உனக்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன், டாக்டர் நீ நாளைக்கு தான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு நர்ஸ் உங்களுக்கு போனை போட்டு, அந்த ரிப்போர்ட்ல ரொம்ப ஏடாகூடமா இருக்கு உன்னுடைய ரிப்போர்ட் எல்லாம், அவ்வளவுதான் உன் கதை, இனிமேல் ஒன்று விளங்காது முடிய போதுன்னு. யாராச்சும் ஒரு உதவாக்காரம் உன் காதுபட ஒரு செய்தியை சொன்னா நிமிந்து உட்காந்து சொல்லு, அது எனக்கு கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க, ஹல்லேலூயா. கம்பெனி இருந்து எல்லாரையும் வேலை விட்டு தூக்குறாங்களா, முதல் பேர் உன் பேர் தான் கேள்விப்பட்டேன்.
என்ன பண்ண போறீங்க? அது எனக்கு கிடையாது. அல்லேலூயா. உன் பிள்ளைங்கெல்லாம் கேள்விப்பட்டேன், எல்லாம் ஊர் சுத்துதுங்களாமே, உருப்படாது போல இருக்கு உன் பிள்ளைங்க. அது என் பிள்ளைங்க இல்ல. அல்லேலூயா. எந்த கெட்ட விஷயத்தையும் கழுவி ஊத்திருங்க அந்த பக்கமா. பக்கத்துல பார்த்து சொல்ல, எல்லா கெட்ட விஷயத்தையும் வழிசி கழுவி ஊத்து சாக்கடைகளை. ஆண்டவர் உனக்கு நற்செய்தியை வைத்திருக்கிறார், உன் தலையை நிமிர செய்திருக்கிறார். துர்ச்செய்தி வராதுன்னு சொல்லல, வந்தாலும் பயப்படாத, அது உனக்கு இல்ல, அது உன்னை அசைத்து விட முடியாது, அது உன்னை ஒண்ணும் செய்து விட முடியாது. என்ன சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார். சொல்லுங்க, வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தார். கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்திவிட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, மேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, வேலை அடைய செய்தார் என்னை. இனி என்றும் பயம் எனக்கில்லையே, இருவையால் எல்லாம் அருளினார். சொல்வோம், இருவையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே. புகைதடி ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். சொல்வோம், எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, வேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்று பயம் எனக்கில்லையே, தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, வேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்று பயம் எனக்கில்லையே, இருவையார்
செய்தார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே.